இப்படித்தான் நம்ம காலை மூடிட்டு இருக்குதுங்க. சரிங்க, இங்கே பக்கத்தில் யானை வந்து இந்த உங்கள் வீட்டுக்கிட்டே வருதுங்களா? இதே தானுங்க, இதை பாருங்க ஆடு படுத்து இருக்குது. ஓ, இந்த இடத்துக்கே யானை வருது. இதே இந்த முள்ளுக்குள்ளே பூந்துட்ட வருங்க. ஓ, பயம்தான் இல்லைங்களா? ரொம்ப பயம்தான். இந்த நாய் காட்டி கொடுக்குறதுங்க எங்களுக்கு. அதாங்க, இல்லாட்டி நாங்கள் ஒரு ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகிறக்கோ 7 மணிக்கே வந்துடுது சாமி. சரி, நாங்கள் என்ன எப்படி பொழைச்சி நாசமாக போகிறோன்னே தெரியல. ஆர் எங்களுக்கு உதவி பண்ணுறா? ஒருத்தர் இல்லை. செத்தா சேர்த்துக்கலாம் பொழைச்சா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் வ்ளாகுங்க. இங்கே வந்துட்டு மலைவாழ் மக்கள் வந்து ஒரு சிலர் வந்து இருக்காங்க. ஒரு 30-40 குடும்பங்கள் வந்து இங்கே இருக்காங்க. அவங்க வந்து கொஞ்சம் சிரமத்தில் இருக்காங்க. இருக்கிறதுக்கு ஒரு கரெக்டான இடம் இல்லாமல் அத்தியாவசிய தேவைகள்ன்றது ரொம்ப வந்து கிடைக்காத ஒரு பட்சத்தில் அவங்க இருந்துகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம். சரி ஓகே, அவங்க இருக்கிற இடத்த வந்து நம்ம நேரில் போய் விசிட் பண்ணி பார்க்கலாம், அந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த இடத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணோம். கிளம்பும் போது தைரியமாக கிளம்பிட்டோம், பட் உள்ளுக்குள்ளே வர வர ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா இது ரொம்ப டேஞ்சரான இடம். அடிக்கடி பார்த்திங்கன்னா எலிஃபண்ட்டெலாம் சர்வசாதாரணமாக வந்துட்டு போகிற இடம்னு இதை சொன்னாங்க. நாங்கள் வந்து இந்த கவுண்டர் பதி அந்த இடத்துக்கு நாங்கள் போகணும்னு சொல்லி கேட்டோன்னே கொஞ்சம் வந்து பயமுறுத்திட்டாங்க. அந்த இடத்துல வந்து யானை வந்து எப்போ வேணால் வரலாம் அப்படின்னு கொஞ்சம் பயமுறுத்திட்டாங்க. பட் அந்த சைடில் அதுக்கு பக்கத்து கிராமத்தில் இருக்கிற ஒரு தம்பி இருந்துட்டு, அக்கா நான் கூட்டிகிட்டு போகிறேன், பாதி தூரத்துக்கு வந்து வழி காமிக்கிறேன், நீங்கள் ரொம்ப உள்ளெல்லாம் போயிடாதீங்க, ஏன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும், யானை எப்போ வேணால் வரலாம், நான் கொஞ்சம் தூரத்துக்கு வழி காமிக்கிறேன், பாதி பேர் வந்து இங்கே முன்னாடியே இருக்காங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டாலே அவங்க எல்லாமே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி வந்து எங்களுக்கு வழி காமிச்சிட்டே வந்துட்டு இருந்தார் கூட. உண்மையாகவே அவர் வந்து ஹெல்ப் பண்ணலைன்னா இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் ரீச் பண்ணியிருக்க முடியாது. அவ்வளோ மலை அடிவாரங்க, ரொம்ப 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 கீழே மலை அடிவாரத்தில் தான் இவங்க இருக்காங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா அகலியெல்லாம் தோண்டியிருக்காங்க பாருங்கள், யானை வராமல் இருக்கணும்னு அகலியெல்லாம் தோண்டி வச்சுருக்காங்க. பட் அப்படி இருந்தும் மீறி சர்வசாதாரணமாக யானை வந்து ஊருக்குள்ளே வந்துடுது. நிறைய பேர்த்து ஏதோ பண்ணியிருக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய இங்கே வந்து சொன்னாங்க. அவங்களுக்கு அப்படி என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம நேரிலே போய் பார்க்கலாம். அந்த இடம் எப்படி இருக்குன்னா நீங்கள் பாருங்கள், நான் லாஸ்ட்டில் பேசுகிறேன். நாயெல்லாம் இருக்குங்களா? கடிக்குமா? இருங்க இருங்க, உங்கள் கூட நானும் வரேன், கொஞ்சம் பயமாக இருக்கு எனக்கு, நாயினா கொஞ்சம் பயம் எனக்கு. இருங்க 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 இருங்க, ம் பாபா இரு 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 தம்பி, பாவப்பா வேணாம் தீயோ. ஆமா வணக்கங்கம்மா, உங்க பேர் என்னங்கம்மா? ராமாத்தாளுங்க. ராமாத்தாள், இந்த கிராமத்தோட பேர் என்னங்க? கவுண்டர் பதிங்க. கவுண்டர் பதிங்களா? இங்க வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு குடும்பங்கள் வந்து இருக்கீங்க? இங்க 10-30 குடும்பம் இருக்கு. 30 குடும்பம் ஆரம்பத்துல இருந்தே இங்க தான் இருக்கு. ஆமாங்க. சரிங்க, எப்படி உங்களுக்கு இங்கே எப்படி வசதியெல்லாம், எப்படி பசங்க பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூலுக்கெல்லாம் வந்து போகிறக்கெல்லாம் இங்கே பக்கம் தானங்களா? இல்லைங்க சாமி, போனால் மத்தி வளையும் போகணுங்க, அங்கே ஒரு 5-6 மூட்டை, அப்புறம் சென்னூர். சரிங்க, குழந்தைகள்லாம் இங்கேருந்து போகிறதுக்கு கஷ்டம். கஷ்டம், பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இங்கே இல்லை. பஸ் அங்கே போனால் தானுங்க, பஸ் அங்கே போனால் தான் கிடைக்குங்களா? ஒரு கடகணிக்கு போனாலும் நாங்கள் அங்கே போனால் தானுங்க. ஓ, பக்கத்தில் கடையெல்லாம் கூட எதுவும் இல்லைங்க? எதுவுமே இல்லைங்க, மத்தியூர் போனால் தானுங்க. சரிங்க, அப்புறம் அது போக இந்த லைட்டும் இல்லை சாமி, நைட்டில் ஆன ஒரு 6-7 மணிக்கே வந்துடுதுங்க. அப்போ எந்த அதிகாரியும் வந்து இங்கே உட்காந்து பார்க்குறாங்க, ஊடு காட்டி கொடுக்குறேன்னு பூரா பள்ளத்தில் கூடி இருக்கிறாங்க சாமி.
தண்ணி எல்லாம் அடித்து எல்லாம் கந்தரகோலாக இருக்கிறேன். எங்களுக்கு யார் என்ன பண்ணுறாங்க? ஒருத்தர் வந்து என்ன ஏதுன்னு இனி என்ன சாமி நாங்கள் பண்ணுறது? இந்த கூப்பு மரிச்சு வாங்குகிறோம், ஏதோ கஞ்சி வச்சு குடிச்சிட்டு இருக்கிறோம். வேலை வெட்டியும் இல்லை சாமி, வேலை வெட்டி இல்லைங்க? இல்லை. அப்புறம் என்ன மாதிரி நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கீங்க? இப்படியே தான் போயிட்டு இருக்குதுங்க. இந்த காட்டு வேலைக்கு ஏதோ இந்த கடலை அது இது போடுவோங்க. அந்த அந்த வேலை இருக்கும்போது போவோம். சரிங்க. அந்த வேலை முடிஞ்சாச்சுன்னு அப்புறம் என்ன வேலை இருக்குதுங்க? இப்படித்தான் நம்ம காலை மூடிட்டு இருக்குதுங்க. சரிங்க. இங்கே பக்கத்தில் யானை வந்து இந்த உங்கள் வீட்டுக்கிட்டே வருதுங்களா? இதே தானுங்க. இதை பாருங்க, ஆடு படுத்து இருக்குது. ஓ, இந்த இடத்துக்கே யானை வருது. இதே இந்த முள்ளுக்குள்ளே பூந்துட்ட வருங்க. ஓ, பயம்தான் இல்லைங்களா? ரொம்ப பயம்தான். இந்த நாய் காட்டி கொடுக்குறதுங்க எங்களுக்கு. அதாங்க. இல்லாட்டி நாங்கள் ஒரு ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகிறக்கோ 7 மணிக்கே வந்துடுது சாமி. சரி. நாங்கள் என்ன எப்படி பொழைச்சி நாசமாக போடுறோன்னே தெரியல. யார் எங்களுக்கு உதவி பண்ணுறா? ஒருத்தர் இல்லை. செத்தா சேர்த்துக்கலாம், பொழைச்சா பொழைச்சிக்கலாம். கவலைப்படாதீங்கம்மா. என்ன, இந்த வீடியோ வந்து நிறைய பேர் உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே பார்ப்பாங்க. சரிங்க. ஏதோ ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும், கவலைப்படாதீங்க. எப்படி இதெல்லாம் வந்துட்டு ஆரம்பத்துலேருந்தே இப்படி தான் இருக்கீங்களா? ஆமாம் சாமி, இதிலிருந்தாங்க. லவ்யவி சாலை மட்ட சாலை போட்டிருந்தோம். சரிங்க. நாங்கள் யாரை போய் கேட்குறோங்க? கரெக்டு தாங்க. 10-30 குடும்பம் இங்கே இருக்கீங்க? ஆ, இருக்குதுங்க. உங்களுக்கு எல்லா வசதியும் தண்ணி எல்லாம் வந்து இங்கே? தண்ணி பாருங்கள், மலையிலேருந்து வந்தது தண்ணி. சரிங்க. மலையிலேருந்து தண்ணி வருது. ஆ, அதையும் இப்போ ஊருக்கு கொண்டு போயிட்டாங்க. விடுவாங்க, தண்ணியால் விடுவாங்க. ஃபோன் பண்ண விடுவாங்க. அந்த ஒரு ட்ரம்மு, இந்த ஒரு சின்டெக்ஸாக தண்ணிங்களா? ஆமாங்க. இந்த 30 வீட்டுக்குமே இதோனா? ஆமாங்க. இந்த ஒரு சின்டெக்ஸில் எப்படி சமாளிக்கிறீங்க? அப்புறம் எப்படி புழங்க வேண்டியது இல்லை. மறுபடியும் தண்ணி தீர்ந்ததுன்னா மறுபடியும் ஃபோன் பண்ணணும். ஓ, உங்களுக்கு தண்ணி வேணும்னா கூட நீங்கள் ஃபோன் பண்ணால் தான் தண்ணி கொண்டு தராங்க? இந்த ஒரு சின்டெக்ஸ் வச்சு ஒரு 30 குடும்பம் இதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாடு ஆடு குளிக்கணும், துவைக்கணும். ரொம்ப கஷ்டம். மத்து வழிங்க சாமி போனோம். குழந்தைங்க படிப்புக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் எல்லாம் அங்கே தான் சாமி போனோம். சரி சரி. நான் இப்போ நாங்கள் இங்கே வந்து 30 வருஷம் ஆச்சுங்க. நான் கல்யாணம் பண்ணி வந்து இங்கே இருக்கிறவ எல்லாம் இங்கேயே பிறந்து வளர்ந்து இங்கேயே பொண்ணு எடுத்து எல்லாம் மாமா மக்கா அத்த மக்களுக்குள்ளே இப்படியே தான் இங்கே இருக்கிறாங்க. நாங்கள் 2 பேர் தான் வெளியிருந்து வந்திருக்கிறோம். 30 வருஷம் ஆச்சுமா நான் இங்கே வந்து. சரிங்கம்மா. இந்த 30 வருஷ காலம் இது தான் ஓடுது. சங்கடப்படாதீங்கம்மா, ஏதோ ஒரு வழி கிடைக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த ஆண்டவனோட செயல் தானுங்க. கண்டிப்பாங்க, ஏதோ ஒரு வகையில் ஏன்னா இது பார்ப்பாங்க, இவ்வளோ பேர் பார்ப்பாங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உதவி கிடைக்கும். சரிங்களா? கண்டிப்பாக. ஏன்னா இவ்வளோ நாள் உங்களுக்கு கிடைக்கலன்றது வேறு, இனிமேலாச்சும் ஏதோ ஒரு வழி வந்து நிச்சயம் கிடைக்கும்னு நம்புங்க. சரிங்களா? சரி. சங்கடப்படாதீங்க, எல்லாம் பார்த்துக்கலாம். சரிங்களா? நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சொன்னது கேட்டிங்களா? இங்கே யானை வருமோன்னு பயந்ததை விட நாய் இருக்கும்போது தான் நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆக்சுவலி நாய்னா கொஞ்சம் பயம், அதனால் ரொம்பவே பயந்துட்டேன். அந்த அம்மா சொன்னதை நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. எவ்வளோ வருத்தமாக சொல்கிறாங்க பாருங்கள். உண்மையாகவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து டவுனுக்குள்ளே இருக்கோம், நமக்கு வேணுங்கிற அத்தியாவசிய தேவைகளை வந்து நம்ம ஈஸியாக வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து சரி பண்ணிக்கலாம். அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்க கூட யாராவது விட்டு வந்து நமக்கு ஹெல்ப்னா ஏதோ ஒரு வகையில் வந்து ஹெல்ப் பண்ணுறக்கு ஒரு வாய்ப்பாச்சு நம்ம இருக்கிற சைடு இருக்குது. பட் இவங்களை யோசிச்சு பாருங்கள், இந்த மலாடி வாரம் தான் இவங்களுக்கு வாழ்க்கை. இங்கே தான் இருக்காங்க. ரோடெல்லாம் பாருங்கள், அருமையாக போட்டிருக்காங்க. ரோடெல்லாம் நல்லாயிருக்கு. ஏதோ சம் பில்டிங்கெல்லாம் வேறு ஆயிருக்கு, இதெல்லாம் இருக்குது. கரண்ட்டு கம்பமெல்லாம் இருக்குங்க, ஆனால் கரண்ட் இல்லை அவங்களுக்கு. இந்த மாதிரி ப்ராப்ளம் சொல்கிறாங்க. ஒரு 2000 லிட்டர் சின்டெக்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ஒரு சின்டெக்ஸ் தண்ணி தான் வந்துட்டு அங்கே இருக்கிற 30 குடும்பங்களுக்கு தண்ணி. எப்படி பத்தும்? நமக்கு பத்துங்களா 2000 லிட்டர் தண்ணி ஒரு 2 நாளைக்கு? சத்தியமாக பத்தாது. இங்கே 30 குடும்பங்கள் இருக்காங்க, எப்படி அதை யூஸ் பண்ணுவாங்க? அது இல்லைன்னா ஃபோன் பண்ணோன்னா தான் வருவாங்க. ஒரு ஆத்திரம் அவசரம்னா வந்துட்டு அவங்களுக்கு எமர்ஜென்சிங்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அவங்க பக்கத்தில் இருக்கிற சைடு ஒரு மளிகை கடை, ஒரு மெடிக்கல் ஷாப்பு, ஒரு ஆத்திரவசனம் வாங்குறதுக்கும் எந்த ஒரு கடை எதுவுமே இல்லைங்க. ஃபுல் காடு இது. நாங்கள் இப்போ வழியில் பார்த்த மட்டும் பார்த்தீங்கன்னா பயந்துட்டு தான் நாங்களே வந்தோம். ஏன்னா எங்களையுமே வந்துட்டு நீங்கள் ரொம்ப உள்ளெல்லாம் போயிடாதீங்க, முன்னாடி இருக்கவங்ககிட்ட மட்டும் பேசிக்கோங்க, உள்ளுக்குள்ளெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால தான் இந்த முன்னாடி இருந்த ஃபேமிலிஸ் மட்டும் நாங்கள் எடுக்க முடிஞ்சுது. அவங்களுக்கு வீடுகளுமே பார்த்திங்கன்னா இருக்கிறதத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருந்துகிட்ருக்காங்க. அதுவும் வீடுகள்லாம் ஒன்றும் சரியில்லை. ஒரு அத்தியாவசிய சேவைகள்ன்றதே அவங்களுக்கு இல்லை. ஸோ நான் வந்து என்ன கேட்குறேன்னா, உங்ககிட்ட ரெக்வஸ்ட்டாக இதை பார்த்துட்ருக்கவங்ககிட்ட நாங்கள் டொனேஷன் பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், இதெல்லாம் நான் எதுவுமே சொல்லலை. ஸோ இந்த கிராமத்துக்கு சேர வேண்டிய விஷயங்கள் வந்து சரியான முறையில் வந்து சேரணும்னு தான் நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். ஏன்னா இந்த மாதிரி மக்களுக்கு வந்து வேறு வழி இல்லைங்க. அவங்க வந்துட்டு இந்த மலையை மட்டுமே நம்பி, இந்த காட்டு வேலைகளை மட்டுமே நம்பி வாழ்ந்துட்டுருக்காங்க.
நமக்கு கூட சிட்டியில் ஏதோ ஒரு பக்கம் எங்கேயோ ஒரு பக்கம் பிழைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி அத்தியாவசிய தேவைகளோ இல்லை அவங்க கேட்டால் ஒரு விஷயம் வரதுங்கிறது ரொம்ப தாமதமாகும். அதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி இவங்களுக்கு. இதை பார்த்துட்டு இருக்கவங்க ப்ளீஸ் இந்த வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் ஷேர் பண்ணுறனால இந்த மாதிரி மக்கள் இங்கே இருந்துகிட்ருக்காங்க, இங்கே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது நாலு பேர்த்துக்கு போய் சேருங்க. நியாயமான முறையில் இவங்களுக்கு லீகலாக வந்துட்டு என்ன நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமோ தயவு செஞ்சு வந்து பண்ணி கொடுங்க. ஒரு டாய்லெட் கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மிருகங்கள்லாம் வந்து போகிற ஒரு காடு, குழந்தைங்கள வச்சுட்டு எப்படி இருப்பாங்க, சேஃப்டிங்கிறதே கொஞ்சம் கூட இல்லை. ஸோ நார்மலாக நம்ம வந்து அந்த இடத்துக்கு போகிறக்கே வந்து இவ்வளோ யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த காட்டுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு ஆபத்துகளை டெய்லி சந்திச்சுட்டு இருக்கிற இவங்களோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த லாக்டவுன் டைமில் வந்துட்டு நமக்கே வந்து ரொம்ப தலைகளை திருப்பி போட்டுருச்சு வாழ்க்கைன்னு சொல்லலாம் எல்லாத்தையுமே. இவங்களும் யோசிச்சு பாருங்கள், அந்த காடு தான் வாழ்க்கை, அந்த காட்டு வேலை தான் முக்கியம்ன்ட்டு இவங்க இருந்துகிட்ருக்காங்க. காட்டு வேலையும் இல்லைன்னா அவங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க, இருக்கிற வீடுகள்லாம் சரியில்லை, ஒரு ரொம்ப ஆபத்தான இடத்துல தான் அவங்க இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வேணுங்கிற ஒரு சேஃப்டியை பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளை வந்து பண்ணி கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறேன். ஸோ இதை பார்த்துட்ருக்கிறவங்க உங்களால் முடிஞ்சது வந்துட்டு டைரெக்டாக நீங்கள் அந்த பிளேஸ்க்கே போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தீங்கன்னா பெரிய புண்ணியமாக இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட காசு பண்ணலாம் இதை எதுவுமே கேட்கல. சட்டப்படி இதை பார்க்குறவங்க என்ன ஆக்ஷன் எடுத்து அந்த இடத்துக்கு வேணுங்கிறத நீங்கள் சரியான முறையில் பண்ணி கொடுத்தாலே போதும். அந்த மக்களும் கஷ்டப்படுறாங்கன்றது எல்லாத்துக்கும் தெரியணுன்றக்க வேண்டியதாக இந்த வீடியோ எடுத்தது. வேறு எந்த ஒரு ரீசனும் இல்லைங்க. சரி ஓகே, இந்த வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை எல்லாத்துக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். நீங்கள் பண்ணுற பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். Thank you so much.